காரைக்காலில் காலரா பரவியதற்கு முதல்வர் திரு ரங்கசாமி தான் காரணம் என்று புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். காரைக்காலில் செய்தியாளர்களிடம் பேசிய போது சுகாதாரத்துறையின் அமைச்சராக இருக்கும் அவர் பொறுப்பற்று செயல்படுகிறார் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் வந்து இந்த ஆட்சி வந்து என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி வந்து 1 வருஷம் 2 மாதம் ஆகுது. முதலமைச்சர் இதுவரைக்கும் இங்கே காரைக்காலுக்கு வரல. ஒரு மாநில முதலமைச்சர் இந்த சுகாதாரத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறவர் அவரே இங்கே காரைக்கால் பகுதிக்கு வரலன்னு சொன்னால் அதிகாரிகள் எப்படி வேலை செய்வாங்க? இங்கே முதலமைச்சர் காரைக்கால் பகுதியை புறக்கணித்திருக்கான்னு சொல்லியிருக்கிறார். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவருடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய வேலையை செய்ய வேண்டியது மாநில அரசினுடைய நிர்வாகம். முதலமைச்சர் தான் அதுக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். இந்த மக்கள் பாதித்ததுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தான் காரணம். அவர் தான் அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கார். அதனால் வந்து பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. தொடர்ந்து முதலமைச்சர் அமைச்சர்களும் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கிற காரணத்தினால காரைக்காலை புறக்கணிக்கிறாங்க.